வணக்கம், நான் உங்கள் தீபன். ஒரு குட் நியூஸ், ஒரு குட் இன்ஃபர்மேஷன். நம்மளாம் இது வரைக்கும் நம்ம வந்து 2900 மெடிக்கல் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இது பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், நாம் வந்து 28லேருந்து 7 கொஷின்லேருந்து ஒரு 10 கொஷின் வேணா இன்க்ரிமெண்ட் ஆகலாம், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ், அது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1550 மெடிக்கல் சீட்ஸ் வந்து 2019 நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் அப்ரூவல்னால் அது அப்ரூவ்ட் பண்ணிட்டேன், அப்ரூவ்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஃபைனல் ரவுண்ட்ஸ்லாம் முடிஞ்சு ஜஸ்ட் ஒரு சைன் அப் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட நின்றுட்டுருக்கு. டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் மிஸ்டர் டாக்டர் எட்வின் ஜோ அவர் வந்து இதை பற்றி நீங்கள் பிப்ரவரியிலே மென்ஷன் பண்ணியிருந்தார் இன்ஃபர்மேஷன்ஸை. அதாவது இது 345 சீட்டு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜிலே இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 345. அது எந்தெந்த காலேஜ் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு கட் ஆஃப் தமிழ்நாடு பீப்புளை பொறுத்தவரையும் கொஞ்சம் கட் ஆஃப் நல்ல இதாக இன்னும் நிறைய பேருக்கு கிடச்சிதுன்னா சந்தோஷமாக இருக்கும். வர வருஷங்களில் இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜிலும் 100 சீட்ஸ் இருக்குது புதுசாக ஆரம்பித்ததுலாம் யூஜியை பொறுத்தவரையும். இந்த 100 வந்து 150 ஆக்கணும் அப்படின்னு அடுத்த வருஷம் ஆக்கணும்னு சொல்லி அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷன், அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் நடந்துச்சுன்னா மோர் தென் ஒரு 12 to 22 காலேஜஸில் பார்த்திங்கன்னா மோர் தென் 12 காலேஜஸ் வந்து வெறும் 100 சீட்ஸ் தான் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு 600, அது இந்த வருஷம் கிடையாது, அது நெக்ஸ்ட் இயருக்கான வாய்ப்பு. ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 345 சீட்டு எப்படி பண்ணுறாங்க, எப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கரூர் மெடிக்கல் காலேஜ் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருந்தாங்க, அதோடது போன வருஷமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அதுக்கு அப்ரூவல்காக அனுப்பியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல்னால் இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணால் தான் இது நடத்த முடியும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய போஸ்ட் ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து மெடிக்கல் ஒரு கமிட்டி மாரி போட்டு அந்த கமிட்டி வந்து அந்த காலேஜை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கு காலேஜுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அந்த சீட்ஸுக்கு தகுந்தாப்பில், அதேமாரி சீட்ஸ் அலோகேஷன் பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் மெடிக்கல் பீப்புள்ஸ் அதாவது டியூட்டர்ஸ் அவங்களாம் இருக்காங்களா, குவாலிஃபிகேஷன் அவங்களோடது என்ன, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பக்கவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ரவுண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கரூர் மெடிக்கல் காலேஜுக்கு இப்போ அப்ரூவல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் 150 சீட்ஸ் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறதுல நம்ம கேட்டிருக்கோம். அதில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தகுந்தாப்பில் காம்பன்சேட் ஆகிருக்கதா அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு அப்ரூவல் வந்து நியூ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரணும். அது மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். எப்பொழுதுமே அந்த கவுன்சிலிங் டைப்பில் தான் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் டயத்தில். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு 150 சீட்ஸ் ஆட் ஆகும். அதில் ஸ்டேட்டஸ் தான் நான் அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலேஜ். அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலேஜில் ஏற்கனவே 150 சீட்டு ப்ளஸ் ஒரு 100 சீட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு தகுந்தாப்பில் டெவலப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு டியூட்டர்ஸ் ரேஷியோ, ஸ்டூடெண்ட் டியூட்டர் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி அவங்க டியூட்டர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட நாலேஜ், அவங்களோட கெப்பாசிட்டி என்ன எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அந்த இதுவும் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு. அண்டு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்லேயும் ஒரு 100 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க, அதுவும் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு. ஸோ மூணுத்தையும் சேர்த்திங்கன்னா 350 சீட்டு வரும். ஆக்சுவலாக 345 தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் 95 தான் இன்க்ரிமெண்ட் இது பண்ணியிருக்காங்க, நாட் 100. அப்போ 345 சீட்டு வந்து போன வருஷம் 2900 ப்ளஸ் இந்த வருஷம் 345 சீட்டுன்னு இன்க்ரிமெண்ட் ஆக போகுது கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும். சரி, இது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்னாச்சு? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மெடிக்கல் காலேஜ், சிஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் அப்படின்ட்டு மதுரையில் இருக்குது, மதுரையில் கட்டியிருக்காங்க. அவங்க அப்ரூவல்காக இது பண்ணியிருந்தாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க அவங்க. கிட்டத்தட்ட அதுவும் அப்ரூவல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதில் ஒரு 150 சீட்டு. கோவை மெடிக்கல் சென்டர்னு கோயம்புத்தூரில் அது ஒரு 150 சீட்டு. இவங்க ரெண்டு பேருமே
அப்ரூவல் கொடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் வாங்கி இன்ஸ்பெக்ஷனுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது பனிமலர் சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ், இவங்களும் வந்து 150 சீட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆஸ்க் பண்ணியிருக்காங்க. இந்த 4 மெடிக்கல் சீட்டும் புதுசாக இப்போ கேட்டிருக்காங்க இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இவங்களுக்கும் ஒரு அப்ரூவல் வரும் பட்சத்தில் ஒரு 600 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் ஒன்றே நினச்சிக்கலாம், இவங்க ப்ரைவேட் காலேஜஸில் இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு என்ன சார் யூஸு, அவங்க தானே மணி கொடுத்து தானே வாங்க போகிறாங்க, ஒரு சீட்டு 1 கோடி ரூபா அவங்களுக்கு தானே பெனிஃபிட் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, நம்ம தமிழ்நாடு பீப்புள் அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஒரு லா ஆஸ் பர் லா ஒரு இது இருக்குது. அந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா, 65% சீட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கோட்டா, அதுக்கு கீழே ஃபில்லப் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 35% வந்து மேனேஜ்மெண்ட்டு காசு வாங்கிட்டு ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு லாவும் இருக்குது, அதில் மைனாரிட்டி காலேஜ்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, மைனாரிட்டினா இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிறிஸ்டின் மெடிக்கல் மிஷன் அது சம்மந்தமான ஒரு காலேஜ், இந்த சென்ட் பீட்டர்ஸ்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்து கிறிஸ்டின் அதில் வரும். ஸோ அதெல்லாம் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ், அதில் என்ன பண்ணுவாங்க, மைனாரிட்டிக்கு கொடுத்துங்க அந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ப்ரொவிஷன் 50-50 ratio, கவர்மெண்ட்டுக்கு 50% சீட்டு, 50% ப்ரைவேட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டு. அப்படின்னா 75-75 பிரியும், 75 கவர்மெண்ட் ஃபில் பண்ணோம், எவ்வளோ 75 ப்ரைவேட் ஃபில் ப்ரைவேட் இவங்க வந்து காசு வாங்கிட்டு பண்ணிக்கலாம். இந்த 75 இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட்டு, அவங்களுக்கு என்ன சார் ஃபீஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஃபீஸ் அதாவது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5-7 லட்சம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது 7 லட்சம் வந்து பெரிய காலேஜாக இருந்ததுன்னா ரீசெண்டாக ஆரம்பித்ததெல்லாம் 5-5.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ 6 lakhs பெர் annum அதுக்குள்ளே வந்து அதை முடிச்சுக்கலாம், அதாவது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் கிடச்சிதுன்னா. ஸோ அந்த இது இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லை, 30 லட்சத்துக்குள்ளே 5 × 6 வச்சுக்கோங்க, ஆவரேஜாக 6 × 5 வருஷம் 30 லட்சரூபாக்குள்ளே முடிச்சிடலாம்ல. 1 கோடியே 20 லட்சரூபா இப்போ சீட்டோட வேல்யூ போயிட்டுருக்கு மார்க்கெட்டில், நீங்கள் ஒரு 30 lakhsக்குள்ளே முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா கிடச்சிதுன்னா மீதி இருக்கக்கூடிய 75 அவங்க 1 கோடி ரூபா வாங்கி தான் ஃபில்லப் பண்ணுறாங்க. ஸோ இது 4 புதுசு. இப்போ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம், அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம், மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை, இவங்க எல்லாமே வந்து முன்னாடியே வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ரூவலுக்காக போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 2017 வரைக்கும் இருந்ததை வந்து அப்ரூவலை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இவங்களுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, தேவையான டாக்டர்ஸ் டியூட்டர்ஸ்க்காக இல்லை, அவங்களோட கெப்பாசிட்டி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எடுத்து விட்டாங்க 2017. அவங்களாம் கூட இப்போ இந்த இயரில் வந்து அப்ரூவல் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதில் பொன்னையா ராமஜெயம் அதுவும் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா 8 காலேஜ் இந்த 3+ இதுவும் பொன்னையா ராமஜெயமும் 2017 இது பண்ணிட்டாங்க, அதாவது இன்டேக் எடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ அவங்களோட அப்ரூவலும் வந்து இந்த வருஷம் ப்ரொசீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாமே ப்ராசஸில் இருந்தது முன்னாடியே, அதெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதே சமயத்தில் டாக்டர்ஸும் தேவையான அளவுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து இப்போ வந்து அடிஷன் பண்ண போகிறாங்க. அப்போ 150-150 நீங்கள் 8 காலேஜுக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1200 சீட் வருது. 1200 சீட்டில் ஆக்சுவலாக 50:50 ratio வச்சா கூட, மினிமமாக நான் சொல்கிறேன், 65% கவர்மெண்ட்டு கொடுக்கணும் மைனாரிட்டி காலேஜில், இல்லைன்னா அவங்க அந்த ட்ரஸ்ட்டுன்னு போட்டு மைனாரிட்டி ட்ரஸ்ட்டுன்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா 50%, நான் 50%க்கே வந்துடுறேன். அப்படி போட்டால் கூட நம்மளுக்கு 600 சீட்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவில் 600 சீட்டு கிடைக்கும். 600 சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 lakhs to 6 lakhs அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு இதை படிக்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷன் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல், see you in next video with good information. Thank you, நன்றி.